हलो एवरी वन अडमिट कार्ड जनवरी 2022 एक्साम सीएमए स्टूडेंट्स इंटर अंड फाइनल स्टूडेंट्स यार यार जनवरी थर्डल एक्साम अब आलरे लिस्ट नंबर्स अंड नेम अडमिट कार्ड इनकी रिलीस पड़ा नहीं आलरे पातरपी उ अडमिट कार्ड नहीं डनलोड पड़ी इत एक्साम रिलेटडान सम इंपार्ट पाइंस टिप्सन वीडियो नम्बर पाकपो इंपार्ट उ एक्साम ओरियंटा अब पाकपो फर्स्ट डूस अंड डोंट्स अब पाता मोद वेले अडमिट कार्ड प्रिंट स्टूडेंट आईडी कार्ड मरकाम और वे स्टूडेंट आईडी कार्ड उ कई अब नम्बर साइट डाउनलोड पण्णिक्कलाम अभी डाउनलोड पण्णनुम अभी आलरे और वीडियो ना चलें अंत वीडियो लिंक ना की डिस्क्रिप्शन पाक्स को और वे अडमिट कार्ड सारी स्टूडेंट आईडी कार्ड उ कई अब नहीं नम इंस्टिट्यूट सैटल उ स्टूडेंट आईडी कार्ड डाउनलोड पड़ी सेतकल अडमिट कार्ड प्रिंट एक्साम इंस्ट्रक्शन सेतु प्रिंट अंड स्टूडेंट आईडी कार्ड कई वो आईडी कार्ड इलेना प्रिंट अंड देन गवर्नमेंट आईडी कार्ड कई वो इतने कंपा नहीं कई एटेटों अडमिट कार्ड प्रिंटना अब कलर ब्लैक अंड वैटा अब डाउट नया स्टूडेंट्स कलर स्पेसिफिका एम इंस्ट्रक्शन इले அதனால் நீங்கள் தைரியமாக பிளாக் அண்ட் ஒயிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு போகலாம் தப்பே கிடையாது ஸோ பர்டிகுலராக இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் இல்லாததுனால கலரும் எடுக்கலாம் பிளாக் அண்ட் ஒயிட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் எக்ஸாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷனில் சொல்லியிருக்கிறது எல்லாமே நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் கவர் பண்ணி போட்டிருக்கேன் அதாவது டிசம்பர் 8th எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் தான் உங்களுக்கும் இப்போ ஜனவரிக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரு தடவை படித்து பாருங்கள் அப்படி ஒருவேளை உங்களுக்கு அந்த வீடியோவில் போய் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நான் எக்ஸாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பற்றி போட்டிருக்கிற வீடியோவோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதுவுமே போய் பார்த்துக்கோங்க இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் முக்கியமாக அட்மிட் கார்டு ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு அண்ட் கவர்மெண்ட் ஐடி கார்டும் கையில் வேணும் அதோட எக்ஸாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இது எல்லாமே கையில் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய சென்டர் எங்கே அப்படிங்கிறத லொக்கேஷன் பார்த்துக்கோங்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கும் உங்கள் சென்டருக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸுங்கிறத முதல்ல பார்த்துக்கோங்க அந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா எக்ஸாமுக்கு டெய்லி நீங்கள் போயிட்டு போயிட்டு வர்றது அதுவே உங்களுக்கு ரொம்ப டயர்டாகிடும் அப்போ ஓரளவுக்கு எக்ஸாமுக்கு டெய்லி போகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு அதாவது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிவிட்டு அங்கேயே ஸ்டே பண்ணுற மாதிரி ஏதாவது ஃபெசிலிட்டி அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு பாருங்கள் இப்போ சிங்கிள் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நடுவில் நடுவில் உங்களுக்கு கேப் வரும் ஒவ்வொரு நாள் நடுவில் கேப் வரும் அடுத்த எக்ஸாமுக்கு ஸோ நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ்னால் கூட போயிட்டு வந்துட்டு கூட அடுத்த நாளுக்கும் திருப்பி போயிட்டு வர முடியும் பட் போத் குரூப்ஸ் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாக இருந்தால் நீங்கள் ட்ராவல் பண்ணியே டைம் ஃபுல்லாக உங்களுக்கு வேஸ்ட் ஆகிடும் அந்த டயர்ட்னஸும் கூட இருக்கும் வந்துட்டு படிச்சுட்டு திருப்பி அடுத்த நாள் எக்ஸாம் கிளம்புறதுக்கு உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும் ஸோ அதுக்கு வேறு ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும் பாருங்கள் உங்கள் கன்வீனியன்ஸ் எப்படி அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இப்போ ட்ராவல் பண்ணுறது உங்களுக்கு டைம் எடுக்கிறது மட்டும் இல்லை உங்களுக்கு டயர்ட்னஸ் வரும் ரெண்டாவது இந்த சமயத்தில் உங்கள் ஹெல்த்தும் ரொம்ப பார்த்துக்கணும் எக்ஸாம் சமயத்தில் ஹெல்த்தை நம்ம நீங்கள் கேர்ஃபுல்லாக கவனித்து பார்த்துக்கோங்க அடுத்தது ஸ்டடி பிளான் ஸ்டடி பிளான் எப்படி பண்ணுறது அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஜனவரி எக்ஸாமில் நடுவில் ஒரு 4 நாள் கேப் வருது எக்ஸாமே இல்லாமல் 4 நாள் உங்களுக்கு லீவு மாதிரி வருது இப்போ குரூப் 1 அண்ட் 3 எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு மொதல் 3 எக்ஸாமும் நடுவில் 1 நாள் கேப்பில் எழுதிடுவாங்க லாஸ்ட் எக்ஸாமுக்கு மட்டும் நடுவில் ஒரு 4 டேஸ் கேப் கிடைக்கிது அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதாவது குரூப் 1 அண்ட் குரூப் 3 இன்டரில் குரூப் 1 ஃபைனலில் குரூப் 3 எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸு அந்த கடைசி 4th எக்ஸாமுக்கு நடுவில் 4 நாள் லீவ் வரதுனால அந்த எக்ஸாமுக்கு இப்போ படிக்காமல் விட்டுறலாம் இப்போ இருக்கிற எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே இருக்கிற நடுவில் 6 நாளில் முதல் 4 நாளில் செகண்ட் அண்ட் தேர்ட் எக்ஸாமுக்கு படிங்க ஸோ கடைசி 2 நாள் எக்ஸாமுக்கு முந்தின 2 நாள் ஜனவரி 1st அண்ட் 2nd தேர்டு ஜனவரி 3rd எழுத போகிற எக்ஸாம் 1st எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க அதே மாதிரி குரூப் 2 இன்டரில் குரூப் 2 அண்ட் ஃபைனலில் குரூப் 4 எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நடுவில் 2 எக்ஸாமுக்கும் நடுவில் உங்களுக்கு 4 நாள் கேப் வருது அதாவது 1st அண்ட் 2nd எக்ஸாம் உங்களுக்கு 1 நாள் விட்டு 1 நாள் நடந்துடும் அதுக்கப்புறம் நடுவில் 4 நாள் கேப்பு அதுக்கப்புறம் 3rd அண்ட் 4th எக்ஸாம் அப்படி 1 நாள் நடுவில் கேப் வந்து வரும் அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன செய்யலாம்னா 3rd அண்ட் 4th எக்ஸாமுக்கு நடுவில் 4 நாள் லீவில் படிக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இந்த 1st அண்ட் 2nd எக்ஸாமுக்கு இப்போ கொஞ்சம் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும் இப்போ போத் குரூப்ஸ் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இதை மாதிரியே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றிக்கோங்க
இப்போ ஸ்டடி பிளானுக்கு நீங்கள் எது எதெல்லாம் படிக்கணும், அதாவது ஸ்டடி மெட்டீரியல் அண்டு மார்க் டெஸ்ட் பேப்பர், ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர், அந்த மாதிரி எது எதுலாம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறதும் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே தனித்தனியாகவே போட்டிருக்கேன். ஸோ அதுவுமே நீங்கள் பார்க்கலாம். அல்லது பர்டிகுலராக எந்தெந்த, இப்போ இன்னொரு தடவை கூட உங்களுக்கு மெயினான மேஜரான பாயிண்ட்ஸ் கூட சொல்கிறேன். ஸ்டடி மெட்டீரியலில் இருக்கிற நீங்கள் ஆல்ரெடி படிச்சுட்டு அண்டர்லைன் பண்ணின மெயின் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அண்ட் தென் மார்க் டெஸ்ட் பேப்பர்ஸ், ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர்ஸ், ஒர்க் புக்கு, எம்சிக்யூ போர்ட்டலில் இருக்கிற பிட் கொஸ்டின்ஸு, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த பாயிண்ட்டு, எப்படி ஐடி கார்டு டவுன்லோட் பண்ணுறது, இதை நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு உங்கள் கையில் இல்லை அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு தெரியலைன்னா அது ஒரு வீடியோவில் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், அதோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன்னு சொன்னேன், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்தது டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எக்ஸாமுக்கு உங்களுக்கு 3 ஹவர்ஸில் நீங்கள் எக்ஸாம் ஃபுல்லாக கவர் பண்ணி முடிக்கும்போது 100 மார்க்ஸுக்கும் நீங்கள் அட்டன் பண்ணினா தான் நீங்கள் நிறையா மார்க்ஸ் எதிர்பார்க்க முடியும். நீங்கள் அட்டன் பண்ணுறதே ரொம்ப கம்மியான மார்க்ஸுக்கு அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா மார்க்கை நீங்கள் நிறையா எதிர்பார்க்க முடியாது. அப்போ டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ எக்ஸாமுக்கு கொஸ்டின் பேப்பர் ரீடிங் டைம் அப்படின்னு சொல்லி 15 மினிட்ஸை கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் டிசம்பர் எக்ஸாமில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த கொஸ்டின் பேப்பர் ரீடிங் டைம் கொடுக்கலை அப்படின்னு சொன்னாங்க. ஜஸ்ட்டு கொஸ்டின் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும்தான், அதாவது எக்ஸாம் ரிலேட்டடான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும்தான் ரீட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு ஜனவரி எக்ஸாமில் எப்படின்னு தெரியலை, கொஸ்டின் பேப்பர் ரீடிங் டைம் கொடுப்பாங்களா அல்லது அவங்களுக்கு இருந்த மாதிரியே ஜஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும்தான் நீங்கள் அதை 15 மினிட்ஸில் வியூ பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியலை. எனிவே கொஸ்டின் பேப்பர் ரீடிங் டைம் கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி, அந்த 3 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம எல்லா கொஸ்டின் பேப்பரும் எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர்ஸ் எப்படி அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் வந்து ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் வீடியோவில் உங்களுக்காக போட்டிருக்கேன். அப்போ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் எவ்வளவு டைம் எடுத்துக்கணும், ஒவ்வொரு செக்ஷனுக்கும் எவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டு நீங்கள் முடித்தா 100 மார்க்ஸுக்கும் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஆல்ரெடி டைம் மேனேஜ்மெண்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். அதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அதாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா செக்ஷன் டியில் கேஸ் ஸ்டடி கொஸ்டின், பட் செக்ஷன் சியிலையும் உங்களுக்கு கிட்டத்தட்ட கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸ் மாதிரியே நிறைய எதிர்பார்க்க முடியும். அப்போ எந்தெந்த சாப்டரில் எந்தெந்த கொஸ்டின்ஸுக்கெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் எதிர்பார்க்கலாம், எந்தெந்த செக்ஷனில் எதிர்பார்க்கலாம், செக்ஷன் ஏ அண்ட் பி 1 மார்க்கு, பட் செக்ஷன் சி அண்ட் டியில் உங்களுக்கு பெரிய கொஸ்டின்ஸ் தான் வரும். இது எந்தெந்த சாப்டர்லேருந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயுமே மேஜராக நான் இன்டருக்கு போட்டிருக்கேன். இன்டரில் கிட்டத்தட்ட குரூப் 1 அண்ட் குரூப் 2 எல்லா சப்ஜெக்ட்டுமே நான் கவர் பண்ண ஞாபகம் இருக்குது. அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், தட் இஸ் கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸ் எந்தெந்த சாப்டர்லேருந்து வரும் அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணி போட்ட ஒரு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமான வீடியோ லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸ் தனியாகவே நான் போட்டிருக்கேன். லா அண்ட் டைரக்ட் டேக்ஸுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 4-5 வீடியோ கிட்ட நான் போட்ட ஞாபகம் இருக்குது. இன்னுமே போடுற ஐடியாவில் தான் இருக்கேன். இந்த 1 வீக்லேயும் நான் கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸு உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிவிட போகிறேன். ஸோ கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். நான் ஆல்ரெடி ஏற்றியிருக்கிற அந்த கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறதையும் பாருங்கள், அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, அந்த மார்க்ஸ் வெயிட்டேஜ்னு சொல்லி அந்த ஒவ்வொரு ஸ்டடி மெட்டீரியல்லையும் 1st பேஜில் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு சாப்டருக்கும் எவ்வளவு மார்க்ஸ் அலாட்டட் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டடி நோட்டுக்கொன்று. பட் அந்த மாதிரி எக்ஸாமில் வரலை அப்படிங்கிறது தான் இன்டர் அண்டு ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன ஒரு பாயிண்ட்டு. அதனால் ஒரு பர்டிகுலர் சாப்டருக்கு 20 மார்க்கு 30 மார்க்கு அப்படின்னு எதிர்பார்த்தா அது மாதிரி தான் வரும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனோட தயவு பண்ணி படிக்காதீங்க. எல்லா சாப்டர்ஸ்க்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல்லாமே நல்லா கவர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா புக்கில் இருக்கிற மார்க்ஸ் வெயிட்டேஜ் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டினில் இல்லை அப்படிங்கிறது தான் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இதில் ஸ்மார்ட் அண்ட் குயிக் ரிவிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இதுவுமே நான் லாஸ்ட் டிசம்பர் எக்ஸாமுக்கான ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஸ்மார்ட் அண்ட் குயிக் ரிவிஷன் கிட்டத்தட்ட குரூப் 1 எல்லா பேப்பர்ஸுமே எனக்கு போட்ட ஞாபகம் இருக்குது. குரூப் 2க்கு 1 or 2 பேப்பர்ஸ் மட்டும் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஸ்மார்ட் அண்ட் குயிக் ரிவிஷனுங்கிறதுல எக்ஸாமுக்கு முந்தின நாள் அவங்க ஈஸியான மெயின் பாயிண்ட்ஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப முக்கியமான எக்ஸாம் ஓரியன்டட் பாயிண்ட்ஸாக ரிவிஷன் பண்ணி நான் ஒரு லைவ் போட்டேன். அதனோட வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனோட லிங்க்கும் உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாமுக்கு முந்தின நாள் என்னென்ன மெயின் பாயிண்ட்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு படிச்சுட்டு போகணும் அப்படிங்கிறத நீங்கள் அந்த ஒரு தடவை அந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸுடைய ஃபீட்பேக் அப்படின்னு எடுத்தோம்னா
அதாவது டிசம்பர் 8th எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ், டிசம்பர் 8th பேட்சில் எக்ஸாம் எழுதின இன்டர் அண்ட் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸுடைய ஃபீட்பேக்கு நம்ம எமினன்ஸ் ப்ரொஃபஷனல் யூடியூப் சேனலில் லைவாகவே நம்ம நடத்தினோம். அதில் ஸ்டூடெண்ட்ஸு சொன்ன அவங்களுடைய ஃபீட்பேக் எல்லாமே அவங்களுடைய வாய்ஸ்லேயே அவங்களே சொல்கிறத நேரடியாகவே நம்ம லைவில் எடுத்தோம். அதை அப்படியே நான் வீடியோவாகவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ரெண்டு வீடியோ அந்த ரெண்டு லைவ் அந்த மாதிரி வச்சோம். அந்த ரெண்டு வீடியோவுமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்டர் அண்ட் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்டர் ஸ்டூடெண்ட்டும் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸும் அங்கே எழுதினவங்க அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை அங்கே ஷேர் பண்ணினாங்க. எக்ஸாம் சென்டரில் எந்த மாதிரி அவங்க எக்ஸ்பீரியன்ஸை அங்கே பார்த்தாங்க, எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் எந்த மாதிரி அவங்க கொஸ்டின் அட்டன் பண்ணினாங்க, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி போனாங்க, எப்படி படித்தாங்க, நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே அந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய ஃபீட்பேக்கில் இருக்குது. அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ரெண்டு வீடியோ, ரெண்டு லைவ் வீடியோஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸுடைய ஃபீட்பேக்கு, அதுவும் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கும். ஏன்னா ஏற்கனவே எழுதின ஸ்டூடெண்ட்ஸு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான பாயிண்ட்ஸ். இந்த மாதிரி ஒன்று பிளான் பண்ணி இதுக்கேற்ற மாதிரியே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போயிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா டிசம்பரில் எழுதின ஸ்டூடெண்ட்ஸுக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு அவங்க தான் போய் பார்த்தது. அவங்களுக்கு இந்த மாதிரி அவங்களுடைய ஃபீட்பேக் சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. பட் இப்போ அவங்க சொன்ன ஃபீட்பேக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி என்னென்ன படிக்கணும், அவங்க எப்படி கொஸ்டின் அட்டன் பண்ணாங்க. இப்போ எக்ஸாம் சென்டருக்குள்ளே நம்ம போகும்போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு உங்களுடைய ஐடி ப்ரூஃபை பார்த்துட்டு உள்ளே விடுவாங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய ஃபேஸ் டிடக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கு ரிலேட்டடான ஒரு சிஸ்டம் உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதும் ஸ்டூடெண்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ டைம் வந்து ரிப்போர்ட்டிங் டைம் ஒரு 8:30 மார்னிங் செஷன் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா அந்த டயத்துக்குள்ளே ஃபஸ்ட்டு டே கொஞ்சம் மேக்ஸிமம் போயிடுற மாதிரியே பார்த்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் டிலே பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு சிஸ்டம் அலாட் பண்ணுறது அதெல்லாமே கொஞ்சம் டிலே ஆகிடும். உங்களுக்கு சிஸ்டம் அலாட் பண்ணுறது டைம் லேட்டாச்சு அப்படின்னு சொன்னால் அந்த 3 hours அந்த டைம் உங்களுக்கு சாலிடாக குறைஞ்சிரும். ஸோ டோட்டலாக 3 hours உங்களுக்கு கிடைக்காது. சிஸ்டமில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை உங்களுக்கு கரெக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கான டைமுங்கிறது உங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடும். அது எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு அடிஷனலாக அந்த டைம் கிடைக்காதுன்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க. இது இந்த மாதிரி நான் சொல்கிறது 1-2 points தான். இந்த மாதிரி நிறையா பாயிண்ட்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய ஃபீட்பேக்கில் இருக்குது. அதில் உங்களுக்கு தேவையான எந்த பாயிண்ட்ஸ் வேணாலும் நீங்கள் அதிலிருந்து எடுத்துக்க முடியும். அதனால் இப்போ நான் சொன்னது எல்லாமே நிறைய வீடியோஸுடைய லிங்க்கு தான் இங்கே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இது எல்லாமே இன்டர் அண்ட் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸுக்காக நான் போட்டது தான். பட் அது ஃபஸ்ட்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸு அதை அவைல் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ உங்களுக்கு அது செகண்ட் பேட்சுக்கு அது அப்படியே உங்களுக்கு யூஸ் ஆகுங்கிறதுனால தான் அந்த இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே சொல்லி அதனுடைய வீடியோ லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் தயங்காமல் கேளுங்கள். இந்த வீடியோ ரிலேட்டடாக இருக்கிற டவுட்டு மட்டும் நான் சொல்லலை. உங்களுக்கு சப்ஜெக்ட் ரிலேட்டடாக எந்த டவுட் இருந்தாலுமே நம்மளுடைய டெலகிராம் குரூப்புடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, சிஎம்ஏ டிஸ்கஷன் தமிழ். அதில் நீங்கள் இது வரைக்கும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுடைய டவுட் எப்போ இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். உங்கள் டவுட் எப்போ வேணாலும் நான் கிளாரிஃபை பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா இப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ வரப்போகிற எக்ஸாமுக்கு ரிலேட்டடான கேஸ் ஸ்டடி குவஸ்டின்ஸ் எல்லாமே இந்த 1 week நான் போடுற ஐடியாவில் இருக்கேன். அதனால் உங்களுக்கு இது எல்லாமே மிஸ் ஆகாமல் கிடைக்கிறதுக்கு நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கிறாங்க, இந்த ஜனவரி எக்ஸாம் எழுதுகிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது இந்த இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.